வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு பிஸ்கெட் வச்சு ஒரு கேக் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. பார்லிஜி பிஸ்கெட் ஒரு பாக்கெட், வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் ஈனோ ஒன்று, ஒரு டம்ளர் பால், சுகர், சாக்கோ பிஸ்கெட் ஒரு பாக்கெட். இப்போ சுகர், இப்போ நம்ம பவுடர் சுகராக ஆக்க போறோம். இதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிப்போம். ஒரு கப் சுகர். இப்போ அந்த சுகரை எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதே மிக்சிலேயே பிஸ்கெட், நான் இப்போ வந்து அதில் 4 பேக்கெட் இருக்கும், நான் 2 பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த 2 பேக்கெட் போகிறதுனால 1 கப் சுகர். நீங்கள் 4 யூஸ் பண்ணுறது இருந்தால் 2 கப் சுகர் போட்டுங்க. இப்போ 2 பேக்கெட் நான் போடுறேன். இப்போ பார்லிஜி பிஸ்கெட் நல்லா பவுடர் ஆக்கிங்க பாருங்க, நல்லா பவுடர் ஆக்கிங்க. பவுடர் பண்ணி 2 பேக்கெட்டை நம்ம பிரித்து உள்ளே இருக்க 2 பேக்கெட் எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். சாக்கோ பிஸ்கெட் வந்து போடணும், ஏன்னா நம்ம வந்து கொக்கோ பவுடர் வந்து இப்போ சாக்கோ பிஸ்கெட் போடுறோம் கலர் வரதுக்காக. இதையும் நல்லா பவுடர் பண்ணி, இது ஒரு பேக்கெட், அதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பவுடர் சுகர் இதையும் போட்டுரும். இப்போ மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வேலையே கிடையாது, ஈஸியா செஞ்சிடலாம். யார் வேணாலும் காலேஜ்ல இருந்து வந்தான பசங்க கூட அவங்களே கூட செஞ்சிடலாம். இது வீட்லயே கேக் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதுக்குள்ள ஒரு குக்கர் ரெடி பண்ணிக்க போறோம். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுங்க. அந்த ஸ்டாண்டு போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியில தான் நம்ம வேக வைக்க போறோம். ஒன்று முன்னால நம்ம மணல் போடுவோம், சால்ட் போடுவோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல், சால்ட் எல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியே இந்த கேக்கை வந்து நம்ம இட்லி மாதிரி வேக வைக்க போறோம். இப்போ ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ 1 டம்ளர் பாலில் நான் 3/4 டம்ளர் பால் தான் ஊற்றுறேன். அதுவே எனக்கு சரியாக போச்சு. பேட்டர் நல்லா திக்காக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ லங்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு செட் ஆகும். 1 டம்ளர் பாலில் எனக்கு 3/4 டம்ளர் பால் தான் செலவாச்சு. இப்போ இந்த கேக் வந்து தண்ணியிலே வேக போகுது. இப்போ நான் வந்து பட்டர் தடவி வச்சிருக்கேன். தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ ஈனோ ஒரு பேக்கெட்டை பிரிச்சு போடுறேன். நம்ம வந்து பேக்கிங் சோடா போடல, அதுக்கு பதில் ஈனோன்னு போடுறோம். ஈனோ போட்டதுனால இந்த பாருங்க எப்படி பொங்கி வருது பாருங்க மாவு. நல்லா பொங்கி வருது. ஈனோ போட்டு நல்லா கலந்துட்டோம். இப்போ ஒரு ட்ரேல வந்து நான் வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ வெண்ணெய் தடவி இருக்கிற அந்த ட்ரேல போட போறேன். நல்லா பேட்டர் திக்கா இருக்கணும், அது மட்டும் நல்லா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணியில வேக வைக்க போறோம்னால பேட்டர் நல்லா திக்கா இருக்கணும். இப்போ ஃப்ரூட் பிரிக்கு மேல நம்ம டெக்கரேஷனுக்காக போட போறோம்.
பாருங்க, கேக்கோ எதுவும் இல்லாம சிம்பிளா முடிஞ்சிச்சு இந்த கேக். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் இந்த கேக்கை வந்து நல்லா ஹை ஸ்பீட்லயே வச்சிருங்க. வெயிட் போடாதீங்க, வெயிட் போடாத மூடி ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் வைங்க. ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஸ்டிம்ல ஒரு ஒரு 10 நிமிஷம் வைங்க, அப்படியே செட் ஆகும். அதனால ஸ்டிம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் எடுங்க. நல்லா ஒரு வச்சு குத்தி பாருங்க, நல்லா ஒரு இதுல நல்லா வந்துச்சு. இப்ப கேக் ரெடி, நல்லா ஆறின உடனே நல்லா தட்டி எடுங்க. ரெடி, thank you.